Welcome to our channel. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறேன்னு பாருங்கள். இதில் மாவு வந்து 2 கப்பு எடுத்துட்டுருக்கேன். 2 கப்புனா நான் இதில் தான் வந்து அளக்கிறது. இதில் வந்து 2 1/2 கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 இது வந்து ரவை எடுத்திருக்கேன். இன்னொரு தடவை சொல்கிறேன், இதில் 2 1/2 கோதுமை மாவு, 1/2 ரவை. நீங்கள் என்ன அளவு போடுறீங்களோ அதுக்கு 1/4 பங்கு ரவை போட்டுக்கோங்க. ரவை இது வந்து தக்காளி பூண்டு வந்து 3 பல்லு பூண்டு சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இதை அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து பெப்பர் வந்து தூள் பண்ணது 1/2 டீஸ்பூன். ஜீரகம் 1 டீஸ்பூன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். தக்காளியும் பூண்டும் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை போட்டுக்கிறேன் நான். இது இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிறேன். இது வந்து 1/2 பச்சை மிளகாய் இருக்கும். அதை நீங்கள் காரம் நிறைய தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸியே கலந்த தண்ணி ஊற்றிடுறேன். இது வந்து தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணும். நான் கலந்துட்டு காட்டுறேன் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ ஊற்ற போகிறீங்களோ, டிஃபன் சாப்பிட போகிறீங்களோ, அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஊற வச்சா கூட போதும். 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி கூட கட் பண்ணி போட்டிருக்கேன். மிளகு வந்து 1/2 பொடிச்சது 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 1 1/2 போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டிருக்கேன். தக்காளியும் 3 பல்லு பூண்டும் அரைச்சி போட்டிருக்கேன். அது வந்து அந்த பூண்டு வாசனை நல்லாயிருக்கும், தக்காளியும் டேஸ்ட் கொடுக்கும்ன்றதுக்காக போட்டிருக்கேன். இதில் ரவை கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து 10 நிமிஷம் ஊறட்டும். அது அதுக்கப்புறம் திருப்பி காட்டுறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல் காய வச்சுருக்கேன். அதுவும் காஞ்சிச்சு. சிம்மில் முதல் தோசை ஊற்றும்போது சிம்மில் வச்சுக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஹையில் வச்சுக்கலாம். தோசை ஊற்றுறேன். இப்போ ஹையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா செவக்க வச்சு எடுக்கலாம். இந்த சீரகெல்லாம் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது பார்க்க நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் அது போடாதீங்க. இல்லை விருப்பம் இருந்தால்
பச்சை மிளகாய் காரம் சாப்பிட்றதெல்லாம் போட்டுக்கணும். இதான் அவங்கவுங்க விருப்பம். இது வந்து எல்லாமே போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடலாம், ஒன்றும் வந்து தொட்டுக்க ஒன்றும் தேவைப்படாது. அப்படி இல்லைனாலும் வெங்காய சட்னி, கார சட்னி எதுனாலும் வந்து தேங்காய் சட்னி எதுனாலும் வந்து சூட்டபிளாக இருக்கும். இது மாவு திருப்பி அளவு சொல்லிடுறேன், 3 பங்கு கோதுமை மாவு எடுத்தால் 1/2 பங்கு ரவை போட்டுக்கோங்க. நல்லா சவந்துடுச்சு. ரெடி ஆயிடுச்சு தோசை. திரும்பவும் நான் சிம்மில் வச்சுக்கிறேன். நல்லா சூப்பராக வருது தோசை. நீங்கள் பொடியாக நறுக்கின வெங்காயமோ இல்லை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றின வெங்காயமோ போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் கேரட் திருவி போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் கேரட்டை திருவி போட்டுட்டால் கூட கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்க. இட்லி மாவு இல்லாத சமயத்தில் நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. சப்பாத்தி மாவுன்னா அது பிசைஞ்சு தரட்டி சுடணும், இன்னொன்று தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். அப்படிலாம் இல்லாமல் இது வந்து அப்படியே ஈஸியாக 2 நிமிஷத்தில் கரைச்சிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு செய்திடலாம். முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே இதை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டுக்கலாம். நீங்கள் இது நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு தோசை. வீட் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன்றதை நோட் பண்ணிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி செய்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். எங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.